ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் போகி ஸ்பெஷல் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். பொதுவாக போகி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அன்றைக்கி தினம் எதையாவது போட்டு கொளுத்தணும், எதையாவது போட்டு எரிச்சு விடணும் அப்படி தானே. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. போகி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எதனால இந்த போகி பண்டிகையை இவ்வளவு விமரிசையாக கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து மறந்து போச்சு. இப்போ வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லி தரும், போகி அன்னைக்கு எதையாவது போட்டு கொளுத்தி அந்த நாளில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இதுதான் சொல்லித்தரும். ஆனால் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்றது இல்லை. அப்போ நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு போகி அன்னைக்கு கொளுத்துறது தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். எந்த ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போறதா இருந்தாலும், அதோடைய உண்மையான தாத்பரியத்தை குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். பழைய துயரங்களை எல்லாம் அழிக்கிறது, அதாவது போக்கிக் கொள்வது தான் போக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நாளடைவில் போகி அப்படின்னு ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பழைய தேவையில்லாத பொருட்களை வந்து புறக்கணித்து வீட்டை புதுப்பிச்சாங்க. அப்படி புதுப்பிக்கிற நேரத்தில் பழைய பொருட்கள், வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மக்கள் வந்து அன்னைக்கு தினம் எரிச்சு கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அப்படி எரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து இயற்கையை எந்த விதத்திலும் பாதிக்காத பொருட்கள் தான். அதாவது அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனை ஓலை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது, தென்னை ஓலை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது, அதே போல் மூங்கில்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இப்படி இதால் செய்யப்பட்ட பொருட்களை எரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியா கிடையாது, நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்கும்போது சுற்றுச்சூழல் பாதிக்கும். அதிலிருந்து வெளிவர ஹைட்ரோ கார்பன்ஸ், டயாக்சின்ஸ், ஃபுரான்ஸ், இந்த மாதிரி நிறைய நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுகள் வந்து அந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளிவருது. அப்படி அந்த ரசாயனங்களை, அந்த வெளியாகிற நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனங்களை நம்ம சுவாசிக்கும் போது கேன்சரு, அதுக்கப்புறம் சுவாச கோளாறு, குடல் நோய்கள், இப்படி நிறைய நுரையீரல் பாதிப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து வருது. ஸோ அதனால் கண்டதை போட்டு எரிக்க வேண்டாம். அப்படி எரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா எரிக்காமையே கூட விட்டுடலாம், தவறே கிடையாது. மனசில் இருக்கிற தேவையற்ற எண்ணங்களை புதுமையான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக்கலாம், அதுவே போதுமானது தான். அதுதான் போகி. ஸோ இப்படி தான் வந்து போகியை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் போகி அன்னைக்கு மாலை வேளையில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படி என்ன, எப்படி அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோவாகவே நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் தெரியாதவங்க. குலதெய்வத்துக்குன்னு ஒரு தனி கலசம் எல்லார் வீட்டுகள்லையும் இருக்கும் இல்லையா. அந்த குலதெய்வ கலசத்தில் சுத்தமான தண்ணி வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் குலதெய்வத்துக்கு உகந்த நறுமண பொருட்களோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஆகர்ஷண பொடி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வேர், அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், லவங்கம், இப்படி எல்லா நறுமண பொருட்களும் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு குங்குமம் கலந்து பூ வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பன்னீர் விட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்படி இது இந்த ஆகர்ஷண பொடி இல்லை அப்படின்னா குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் போடணும்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பச்சை கற்பூரம், சந்தனம், அந்த குங்குமம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குலதெய்வ கலசம் ரெடி பண்ணி வச்சுட்டு நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேசரி செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான நிவேதனம் தான், ஏன்னா அடுத்த நாள் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் கோலம் போடணும். ஸோ அதனால் அதுவே வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்காக ரொம்ப சிம்பிளான நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கேசரி தான் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால் கேசரி செஞ்சுட்டு நான் வந்து படையல் போட்டுட்டு நான் பூஜையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பொதுவாக போகி அப்படின்னாலே அன்றைக்கி தினம் நிறைய வேலை இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, அடுத்த நாள் பொங்கலுக்கு வந்து ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக வீடு சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணுறது, பொங்கல் கோலம் போடுறது, இப்படி நிறையவே ஒர்க் இருக்கும். எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக தான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலான செலிப்ரேஷன், ரொம்பவே பிடிச்ச ஒரு பண்டிகை அப்படின்னா எனக்கு பொங்கல் பண்டிகை தான். அது எப்படியோ தெரியல, அந்த பொங்கல் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அன்னைக்கு தானே நான் ரொம்ப உற்சாகமாகவே எல்லா வேலைகளும் செய்வேன். ஸோ அப்படிதான் என்னுடைய நாளும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து வெளியில் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோவையும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு போகி வந்து போச்சு, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக, அதே மாதிரி பரபரப்பான வேலைகளோடு போச்சு. பொதுவாக பொங்கலுக்கெல்லாம் நம்ம வாசலில் கோலம் போடுறோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான மூமெண்ட் அது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அன்னைக்கு நம்ம கோலம் போடுறது ஒரு 8:30 போல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8:30 9 மணி அப்படி ஆகிடும். ஸோ நம்ம அன்னைக்கு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் போய் கோலம் போடுறதுக்கு ஒரு 9 மணி ஆகிடும். ஸோ அக்கம் பக்கத்தில் எல்லாருமே அன்னைக்கு தினம் கோலம் போடுவாங்க. போகி அன்னைக்கு ஈவினிங்லேயே கோலம் போடுவாங்க. யாரும் காலையில் எழுந்து கோலம் போட மாட்டாங்க எங்கள் ஊரில். ஸோ மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் போகிக்கு முன்னாடி, அதாவது போகி அன்னைக்கே பொங்கலுக்காக கோலம் போட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா காலையில் வந்து பொங்கலுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி போல் கோலம் போடுறது அப்படின்றது சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வாசலில் கோலம் போடுவோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலம் போடுவோம் இல்லையா. உன்னோட கோலம் எப்படி இருக்குது, என்னோட கோலம் எப்படி இருக்குது, இதுக்கு இந்த கலர் கொடுக்கலாம், அதுக்கு அந்த கலர் கொடுக்கலாம். ஸோ இப்படி கலந்து பேசிக்கிட்டு அழகாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கோலம்லாம் போடுறதே அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எங்களுக்கு. ஸோ அப்படி தான் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் கோலம் போட்டோம். ஆனால் அந்த கோலம் போடுற வீடியோ வந்து எங்களால் எடுக்க முடியல. ஸோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அவரும் வந்து ஷாப்பிங், அதாவது அடுத்த நாள் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வர கிளம்பிட்டார். ஸோ ஓகே, நம்ம வந்து கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கோலம் மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த நிவேதனம், அதாவது கேசரி நிவேதனம் வச்சுட்டு இறைவனுக்கு பூ சாத்திட்டு எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டு நான் வந்து வழிபாடும் முடிச்சிட்டேன். வழிபாடு முடிச்சுட்டு எங்களோட டின்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட போயிட்டேன். ஸோ என்னோட போகி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி போகி வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க வீட்டில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் பொங்கலுக்கு இந்த மாதிரி தெருவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுற ஒரு சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை, வீடு முழுக்க சாம்பிராணி போட்டுட்டு, ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருப்போம், பழசெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு புதிய சுத்தமான பாத்திரங்களோட சுத்தமான எண்ணங்களோட நம்ம வந்து வீட்டை புதுப்பிச்சிருக்கோம் இல்லையா. அதனால் வீடு முழுக்க மறுபடியும் சாம்பிராணி தீப தூப ஆராதனை காட்டி எல்லா தெய்வங்களையும் பிரதிஷ்டை செஞ்சு நம்மளுடைய குல தெய்வத்தை அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வர வச்சு எல்லா தெய்வங்களுக்கும் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அழகான தருணத்தை எடுத்து கொடுக்கறது தான் இந்த போகி அன்னைக்கு அன்னைக்கு சாயந்தரம் செய்கிற அழகான பூஜை. நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடும் வந்து குலதெய்வம் அன்னைக்கு கம்பல்சரி வருஷத்தில் ஒரு நாள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது போகி அன்னைக்கு கண்டிப்பாக செய்வாங்க. மற்ற நாட்களில் செய்கிறாங்க அப்படிங்கிறது வேற, ஆனால் போகி அன்னைக்கு அவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுக்கு செய்வாங்க. அதே மாதிரி பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க போகி அன்னைக்கு. இங்கே வந்து அந்த செலிப்ரேஷன் இல்லை, ஆனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து குலதெய்வ பூஜை செய்வாங்க. ஸோ அதை தான் நானுமே வந்து ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து சித்திர மாதத்தில் அந்த சித்திர வைகாசியில் வந்து நாங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வோம். ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட நிறைய நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷமும் கண்டிப்பாக அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் எங்களோட போகி வந்து போச்சு. அடுத்த ஒர்க் வந்து நமக்கு கோலம் போடுற ஒர்க்கு தான். ஸோ கோலம் போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்து செஞ்சுட்டே இருந்தேன். அந்த கோலப்பொடி ரெடி பண்ணுறது, அது கலந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தேடிட்டே இருக்கும். அன்னைக்கு அன்னைக்கு நாள் முழுக்க இப்படி தான் பிஸியாக போயிட்டே இருக்கும். அப்படி தேடிட்டே இருந்த போது தான் ஒரு ஒரு கோலம் வந்து பொங்கல் கோலம் பானை, அதுக்கப்புறம் வந்து கரும்பு சூரியன் உதிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு கோலம் வந்து கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது 4.3 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ வியூஸ் போயிருக்கே, இது அப்படி என்னடா கோலம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கோலம். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலில் அந்த கோலத்தை வந்து போட்டு விட்டுருக்கேன் வாசப்படியில். ஸோ கோலம் போடுறதுக்கு ஒரு 1 hour பிஃபோரே வந்து சாணம் தெளித்து விட்டுட்டேன். அப்போ தான் வந்து அந்த வாசப்படி வாசல் வந்து ஆறும். அப்படி இல்லை அப்படின்னா சாணத்து மேலே நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னா கச்சக்கச்சான ஆகிடும். அதனால் ஓகே, இப்போ வந்து சாணம் இதாகிடுச்சு, அழகாக கோலமும் போட்டாச்சு. ஸோ எல்லாம் ஹாப்பியாக வந்து நாங்கள் கோலம் போட்டுட்ருந்தோம். தெரு முழுக்க இன்றைக்கி வந்து கோலம் போட்டுட்ருந்தோம். ஹாப்பியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சென்டரில் காஃபி வச்சு குடிச்சிட்டு இப்படி ரொம்ப அழகாக எங்களோட கோலத்தை வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன அந்த பொங்கல் கோலம் அப்படிங்கிறது இது தாங்க. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற கோலம் இது தான். ஆனால் என்னோடய ஸ்டைலில் இப்படி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க போட்ட அதே கோலம் பக்காவாக நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது இப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு கிழக்கு வாசலில் இருக்கிற வாசலுக்கு வந்து நான் இந்த மாதிரி கோலம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இது வந்து காலையில் 5:30 கோலம் போட்டது. ஸோ அதையும் உங்ககிட்ட போஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், பொங்கல் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய பக்கத்து வீட்டு பாப்பா போட்ட கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்.
ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ரொம்ப சந்தோஷமாக இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.